மற்றும் கனிம வளங்களை கொள்ளையடித்து செல்லும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு. இன்று மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற மக்கள் குறை தீர்வு கூட்டத்தில் திருப்பத்தூர் அடுத்த லாலாப்பேட்டை திம்மராய வளசை கிராமத்தில் வசித்து வரும் விவசாயி கண்ணியப்பன் மகன் நேருநிதி இவருக்கு சொந்தமான 4 சர்வே கொண்ட சுமார் 1 ஏக்கர் நிலத்தை பழுப்பநத்தம் பகுதியைச் சேர்ந்த தோர்லி இவரது மனைவி புஷ்பா மற்றும் 3 மகன் வீரபத்ரன் ரவி தமிழ் ஆகியோர் எனக்கு சொந்தமான சுமார் 1 ஏக்கர் பரப்பளவு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து விவசாய நிலத்தில் உள்ள தென்னை மரங்களில் தேங்காய் பறிப்பதும் அது மட்டுமின்றி நிலத்தில் JCP இயந்திரத்தை கொண்டு சுமார் 3 அடி ஆழத்தில் மண்ணை தோண்டி கனிம வளங்களை கொள்ளையடித்து வருகின்றனர். இதுகுறித்து துறையைச் சேர்ந்த அரசு அதிகாரிகளுக்கு பலமுறை மனு கொடுத்தேன், ஆனால் எந்த ஊர் பயனும் அளிக்கவில்லை. நான் பாதுகாப்பு எல்லைப் பகுதியில் போலீசாக பணியாற்றி வருகிறேன். நான் மிகவும் மன உளைச்சலில் உள்ளாகி வருகிறேன் என்றும் ஆக்கிரமிப்பு செய்து வரும் நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்து எனக்கு சொந்தமான நிலத்தை மீட்டு தருமாறு மாவட்ட ஆட்சியரிடம் பாஸ்கர் பாண்டியனிடம் மனு அளித்தார்.